நான் வந்தா கல்வி இலவசம், நான் வந்தா உயர்ந்த கல்வி சிறந்த மருத்துவத்தை தருவோம் அப்படின்னு இந்த ஆட்சியாளர்கள் சொல்றதும் இல்லை செய்யப்படுறதும் இல்லை. புதிய கோட்பாடுகளை வகுத்து ஒரு மாற்று பொருளாதார பெருக்கத்துக்கே வரல. அதனால தான் தங்கச்சி ஆட்சியாளர் சொல்ற மாதிரி இந்த டாஸ்மார்க்கை கட்டி பிடிச்சாளுங்கிறது காரணம் அதில் 30,000 கோடி வருது. அதிகமாக வருமானம் ஈட்டி அரசுக்கு தர்றது அதுதான். ஒரு அமைச்சர்லாம் பேசுறாரு டாஸ்மார்க்லாம் மூட முடியாதுங்க, மூணா பள்ளிக்கூடத்து வாச்சியாருக்கும் சம்பளம் கிடையாதுங்க அப்படின்னு. அதாவது குடிக்க வச்சு தானே அவங்களை படிக்க வைக்கிறோங்கிறாங்க. அதை தான் மறைமுகமாக சொல்றாரு அவர். ஒரு தடவை உங்களுக்கு சொல்லணும்ல, எப்படின்னா ஒரு ராத்திரியில் எனக்கு அழைப்பு வருது, ஒரு உயர் காவல்துறை அதிகாரி எடுத்து பேசுகிறாரு. அதாவது 10 மணிக்கு கடை மூடணும், அதுக்கப்புறம் திறந்து வச்சுட்டு கொஞ்சம் பிளாக்கில் ஓட்டுறதுன்னு இருக்குது, அது ஓட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம தம்பிகளை போய் கொடியை பிடிச்சிக்கிட்டு போராட்டம் அங்கேருந்து அடிக்கிறாரு. ஐயா தவிசது உங்கள் பிள்ளைகளை கிளஞ்சி போய் சொல்லுங்கய்யா, கடை இப்படி வியாபார நடத்தில எங்களுக்கு சம்பளம் வராது சாமி அப்படின்னு பாருங்க, இப்படி இருக்கு பாருங்க. அப்புறம் என்ன பண்ண சொல்றீங்க, சரி போங்கடா நீ எந்த அதை போய் இப்போ காலையில் இப்போ போராடிக்கிறேன்டா இருட்டில் போய் என்னடா அப்படின்னு சொல்லி அப்புறம் அனுப்பிச்சி வச்சேன். ஒரு ஐயா சகாயம் வந்து பேசிட்டு இருக்கும்போது இதை நீங்கள் கட்டாயம் பேசணும் அப்படின்னாரு. எப்படின்னா இந்த டாஸ்மார்க் இதுக்கு வந்து அவர் அதிகாரியாக போட்டிருக்காங்க, அந்த இப்போ எப்படி வியாபாரம் நடக்குது என்னங்கிறது. அப்போ ஒரு தடவை அவர் மேற்பார்வையிட சூப்பர்வைஸ் பண்ண போகும்போது ஒரு சில பகுதியில் வந்து வியாபாரம் இல்லை, கடையில் வந்து 2 மாதமாக சரியாக வியாபாரம் இல்லை. அப்போ அங்கே போய் கேட்குறாரு என்ன அப்படின்னா, அது ஒன்றும் இல்லைங்க ஐயா, அது வந்து இந்த இப்போ வந்து அடுத்த வாரத்துலேருந்து எல்லாம் சரியாயிரும் ஐயா, இந்த 2 மாதத்தில் இழந்த இழப்பை வந்து ஈடு கட்டிடுவோங்க ஐயா. எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா, இல்லை அடுத்த வாரம் காலேஜ் திறக்குதுங்க ஐயா, திறந்தால் அது சரியாக வந்துடுங்க வியாபாரம் அப்படின்னு. அவர் சொல்கிறாரு நான் வந்து கண்கலங்கிட்டேன், இது எப்படி பண்ணுறது பாருங்கள், டாஸ்மார்க் ஊழியர்கள் போராடிட்டு 300 பேர் என்னோட வேலூர் சிறையில் இருந்தாங்க. அதில் அந்த தம்பிகள் எல்லாம் என்கிட்ட கையை பிடிச்சிக்கிட்டு சொன்னது, அண்ணா எப்படியாவது இந்த சனியை நம்ம மூடி விட்டுறணும் அண்ணா, பச்சை பச்சை பிள்ளைகள்னா சின்ன சின்ன பிள்ளைகள் பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் வந்து சரக்கு கேட்குது, கேட்டால் நம்ம ஏதாவது சொன்னோம்னா உங்கள் அப்பன் பிரகாசிலையா குடிக்கிறேன் கொடு, நீ கொடுத்தா கூட வேற கடைக்கு போகிறேங்க. இது இப்போ ரொம்ப மனசே வலிக்குதுண்ணா, இது எப்படியாவது இருக்கணும்னா, சரி உங்களெல்லாம் மூடிட்டா வேலைக்கு என்ன, நாங்கள் பிச்சை எடுத்து கூட பிழைச்சிக்கிறோம்னா இதை மூடி விட்டுருந்தேங்க. தங்கச்சி பதிவு செய்தது போல குண்டு போட்டு கொலை செய்வது மட்டும் இனப்படுகொலை இல்லை, குடிக்க வைத்து கொலை செய்வதும் இனப்படுகொலை தான். இவர்கள் தாலிக்கு தங்கம் கொடுத்தேன், அரப்பவன் கொடுத்தேன், அரப்பவன் கொடுத்தேன், சாதனை சாதனைம்மா, குடிக்க வச்சு 2 லட்சம் பேர் தாலி எடுத்ததும் சாதனை தானே, அதை பேசுறது இல்லை. இதில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த மாதிரி சாராயம் வித்து வருகிற காசு என்பது குஷ்டரோகி கையில் இருக்கிற வெண்ணைக்கு சமம்ன்றார். அந்த வெண்ணையை தான் நீங்க ரொம்ப நாளாக நக்கிட்டு கிடக்குறாங்க. பொங்கலுக்கு புரிந்து உங்களுக்கு அண்ணா அண்ணா பேச்சே கேட்கலவங்க. இப்ப ஒரு இன்னும் சொன்னாரு, ஓட்டுக்கு காசு வாங்குறது கொடுக்கறதெல்லாம் அதெல்லாம் இப்ப திராவிட மாடல் ஆயிடுச்சு. 6 மாதத்துக்கு ஒரு செல்போனே புதுசு பழைய மாடல் ஆயிருது. இவங்க அப்போ பழைய அம்பாசிடர் பிடிச்சிட்டு மாடல் மாடல் மாடல்னா என்ன, ஒரு முன்மாதிரி தானே இது, எல்லாமே மாதிரி தான் போலதுக்கு. இதுல வாக்குக்கு காசு கொடுக்கறதுக்கு பேசுறாரு அவரு, அண்ணா பேசுறாரு. 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி எங்கேயோ இருக்கிற வெங்கடாசலத்தை இழுத்து வந்து அதன் மீது அடித்து சத்தியம் வாங்குவானேன் இந்த காங்கிரசாரர் அப்படின்னு பேசுறாரு. பேசிட்டு ஓட்டுக்கு 2 ரூபா கொடுக்க, அப்ப ஓட்டுக்கு 2 ரூபா வாக்குக்கு காசு கொடுப்பானேன் அப்படி பேசிட்டு அவர் சொல்றாரு, இது வந்து யாராவது தங்கத்தை போய் தவிட்டுக்கு விற்பானா, அவர் பேரை சொல்லி கட்சி நடத்துக்கு வந்தா தவிட்டுக்கு வாங்கிட்டே இருக்காங்க, தங்கத்தை வித்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு கொடுமை, இத வெற்றி என்று வேற இவர்கள் பேசிக்கிறாங்க. ஒரு ஓட்டுக்கு 40,000 கொடுத்துட்டு
கேசவர்ல வந்திருக்கான் அழுகிறான் அண்ணே தோத்துட்டேன் ஓட்டுக்கு 10,000 கொடுக்குறான்டே அப்படின்னு சார் நீ ஒரு 10 கரண்ட் வாங்கிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டேன் வேற என்ன பண்றது மதிப்பு மிக்க நமது உரிமையை விற்பது என்பது சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது என்பது அவமானகரமானதுங்கிற நான் நம்பியிருக்கு ஆனால் ஒரு ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்டவர் குடிமக்களின் ஆட்சியை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டில் வந்து கடைசி கருவி என்பது வலிமை மிக்க கருவி என்பது வாக்குதான் உரிமை என்பதும் வாக்குதான் அதை வித்து விட்டால் எந்த உரிமையும் பெற முடியாது அங்க இருக்கிற சிக்கல் நீ வந்து சாலை இந்த ரோட்டை ஒழுங்கா போட்டியா நீ நோட்டை வாங்காமே ஓட்ட போட்டான்னு கேட்பான் கேட்கிறான் எல்லா இடத்துலையும் கேட்கிறான் ஒரு கவுன்சிலர் கேட்டு பாருங்க கேட்பான் அதனால தான் எல்லாமே போயிருது எல்லாம் தெரியும் ஒவ்வொன்றுக்கும் லஞ்சம் வாங்கப்படுது கமிஷன் வாங்கப்படுது எல்லாத்துக்குமே ஊழல் நடக்குது தெரியும் ஆனாலும் தடுக்க முடியாது இதைத்தான் பகத்சிங் சொல்றாருல வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகம் இதை முற்றுமுழுதாக தகர்த்து ஒரு புதிய சமூகத்தை படைப்பதற்கு பெயர் தான் புரட்சிங்கிற அப்படிப்பட்ட புரட்சிக்குத்தான் நம்ம அநியமாக வேண்டியது இருக்கு உள்ளாட்சி தேர்தலில் வந்து நமக்கு வாக்கு விழல அதுல எதிர்பார்த்த வெற்றியை தொடல அதெல்லாம் கவலைப்படாதீங்க இந்த போரும் நமக்கு இருக்கு களமும் நமக்கு இருக்கு 24 தேர்தலில் உறுதியாக நாம் வெல்லுவோம் அதில் எந்த சந்தேகமும் இல்லை நீங்கள் எளிய பிள்ளைகள் நம்மை தேடி இந்த ரட்டன உதயசூரியனை தாண்டி 30 லட்சம் பேர் நம்ம 30 லட்சம் பேருக்கு மேலே வாக்கு எல்லாம் எளிய பிள்ளைகள் நம்ம விவசாய சின்னத்தை தேடி வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள் என்றால் அப்போ தன்மானம் மிக்க இன உணர்வு மான உணர்வு கொண்ட தமிழ் மக்கள் எல்லோருமே இறந்து போய்விடலை இன்னும் மான உணர்ச்சி தமிழன் மரபணுவில் இருக்கத்தான் செய்யுது ஒரு மாற்றத்தை விரும்புகிறவர்கள் நிச்சயமாக நம்மை தேடி வருவார்கள் நமக்கு வாக்கை தருவார்கள் பெண்களிடம் ஒரு வேலையை ஒப்படைத்தால் அது எப்படி நடக்கும் அப்படிங்கிறதுக்கு காலையிலிருந்து நடக்கிற இந்த கருத்தரங்கை சான்று நீங்க வந்து நான் கூட வேணாமா நடத்துவோமா வேணாமா எனக்கு ஒரு தடுமாற்றம் இருந்துச்சு விட்டுலாமே அப்படின்னு ஏன்னா நான் எதிர்பார்க்கறது ஒற்றுமையா இருக்கணுங்கிறது தான் அதுக்குள்ள சண்டை போட்டு எனக்கு புதுசா ஒரு பிரச்சனை கொண்டாந்து நிறுத்திடாதீங்க அதனால எனக்கு இது நடத்துவோமா வேணாம் பண்ணேன் சரி அவர் வந்து பார்க்கும்போது மிகச்சிறப்பாக நடத்துகிறார்கள் அதுக்கு பாராட்டு எல்லாமே முறையா இருந்து ரொம்ப கவனிப்பு தான் அதிகமாக இருந்துச்சு மோர் இளநீர் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனிச்சு அதெல்லாம் சிறப்பாக செய்கிறாங்க அப்படின்னு என்ன நம்ம கட்சி நடத்தின கருத்தரங்கடும் இது சிறப்பாக இருக்கே அப்போ அது பாராட்டுதான் ஆகணும் ஓரமாக உண்மையை சொல்லித்தான் ஆகணும்